என்னடா தம்பி யோசனை ஏதோ பயங்கரமா இருக்கு அப்படின்றீங்களா? அது ஒண்ணு இல்லைங்க, இங்கேயே இருக்கலாம இல்ல துபாய்க்கே போகலாமா அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன யோசனைங்க. என்னது துபாயா? எஸ் ஆமாங்க. இன்னைக்கு இந்த நேரம் நம்ம எதை பத்தி பேச போறோம் அப்படின்னா, துபாயில இருக்கக்கூடிய இந்த உலகத்தினுடைய மிக உயரமான ஒரு பில்டிங்கான புர்ஜ் காலிபா அப்படின்ற பில்டிங்கை பத்தி தாங்க இன்னைக்கு இந்த வீடியோல டீடைல்டா தெரிஞ்சுக்க போறோம். யார் அந்த பில்டிங் கட்டினாங்க, எதுக்காக கட்டினாங்க, அதுல அப்படி என்னதான் இருக்கு அப்படின்றதா பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். உலகில் தமிழ் பேசும் அனைவருக்கும் சேலம் தமிழ் இதழியின் அன்பான வணக்கங்கள். நான் சதீஷ். அதனால தம்பி புர்ஜ் கலிஃபா அப்படின்னு சொன்னேன் அப்படின்னா, அதாவது இந்த உலகத்திலேயே இருக்கக்கூடிய மிக உயரமான கட்டடத்திற்கு வைக்கப்பட்ட பெயர். ஏன் வந்து அந்த பேர் அந்த கட்டடத்துக்கு வச்சிருக்காங்க அப்படின்னா, அந்த கட்டடத்திற்கு முதல்ல வந்து புர்ஜ் துபாய் அப்படின்னு தான் வந்து பேர் வச்சிருக்காங்க. அதன் பிறகு வந்து புர்ஜ் கலிஃபா அப்படின்னு மாத்திட்டாங்க. ஏன் மாத்துறாங்க அப்படின்னா, ஒரு நன்றி கடனுக்காக வந்து அந்த பேரை வச்சிருக்காங்க. என்னப்பா அது கதை அப்படின்னா, அதாவது பார்த்தீங்கன்னா, ஒரு காலத்துல துபாய் மன்னர் வந்து ரொம்ப பண நெருக்கடியில கடன் பிரச்சனையில இருந்திருக்காரு. அப்போ இந்த அபுதாபி அப்படின்ற ஒரு நாட்டினுடைய மன்னர் வந்து அந்த அவருக்கு வந்து இந்த கடன் எல்லாம் கட்டுறதுக்காக காசு பணம்லாம் கொடுத்து ஹெல்ப் பண்ணியிருக்காரு. அவரு தான் பார்த்தீங்கன்னா கலீஃபா அப்படின்ற ஒரு அரசர். அவரை நினைவுபடுத்தும் விதமாக தான் பார்த்தீங்கன்னா, அந்த செயலை வந்து மக்களுக்கு தெரியப்படுத்தணும் இந்த விதமாக தான் இந்த கட்டடத்திற்கு வந்து துபாய் மன்னர் வந்து புர்ஜ் கலிஃபா அப்படின்னு பேரு வச்சிருக்காங்க. இதுக்கு முன்னாடி இப்படி ஒரு கதை இருக்காப்பா அப்படின்னு இப்படியும் ஒரு கதை இருக்கு. சரிடா தம்பி, இந்த புர்ஜ் கலிஃபா வந்து எப்படா கட்ட ஆரம்பிச்சாங்க, எப்படா கட்டினாங்க அப்படின்னா, இந்த கட்டடத்தை வந்து 2004 கட்ட ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. 2009 வந்து கட்டி முடிச்சிட்டாங்க. 2010 தான் பார்த்தீங்கன்னா இதை வந்து கட்டி பிரம்மாண்டமாக வந்து திறந்துருக்காங்க. ஸோ அந்த கட்டடத்தினுடைய உயரம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கட்டடத்தினுடைய உயரம் 828 மீட்டர். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 2700 அடிக்கு மேலே இந்த கட்டடத்தினுடைய உயரங்க. இதை வந்து எவ்வளோ பொருட்செலவில், அதாவது எவ்வளோ காஸ்ட்ல வந்து கட்டியிருக்காங்க அப்படின்னா, 1.5 மில்லியன் US டாலர். அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம ஊர் காசுபடி வந்து இந்திய ரூபாயின் மதிப்படி ஒரு 9000 கோடி ரூபாய் செலவில் வந்து இந்த ப்ராஜெக்டை வந்து கட்டி முடிச்சிருக்காங்க. இது யார் கட்டினாங்க அப்படின்னா, அதாவது MR ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்ற ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி தான் வந்து இந்த பில்டிங்கை வந்து கட்டியிருக்காங்க. சரிடா, இது வந்து ஏன் கட்டினாங்க, இதனுடைய பயன்பாடு என்ன அப்படின்னா, அதாவது துபாய் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஒரு டூரிஸ்ட் பிளேஸாக மாறிக்கிட்டு வரக்கூடிய ஒரு நாடு. அந்த நாட்டினுடைய வளம், இந்த பெட்ரோல் டீசல் அப்படின்றது என்னதான் இருந்தாலும் கூட அது ஒரு காலகட்டத்துக்கு மேலே வந்து இருக்காது. அப்புறம் வந்து துபாயினுடைய வருமானம் அப்படின்றது அதில் பாதாளத்துக்கு போயிடும் அப்படின்றத உணர்ந்து தான் பார்த்தீங்கன்னா, அவங்க நாட்டில் வந்து அந்த டூரிசம் அப்படின்றத சுற்றுலாத்துறையை வந்து டெவலப் பண்ணும் அப்படின்றதுக்காக இது மாதிரியான பெரிய பெரிய ப்ராஜெக்ட்லாம் வந்து கட்டிக்கிட்டு வராங்க. சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா, வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளை கவர்வதற்காக தான் பார்த்தீங்கன்னா இது மாதிரியான பெரிய பெரிய ப்ராஜெக்ட்லாம் வந்து அவங்க பண்ணுறாங்க. ஏன்னா இந்த சுற்றுலாத்துறையை நம்பி தான் வந்து துபாயினுடைய பொருளாதாரமே இருக்குது அப்படின்றதாங்க உண்மை. சரிப்பா, இந்த புர்ஜ் கலிஃபாவில் வந்து அப்படி என்னென்னதான் இருக்குது, அப்படி என்னதான்டா இருக்குது அப்படின்னா, இந்த ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 500 ஏக்கர் பரப்பளவில் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட வந்து இதனுடைய ஒட்டுமொத்த உயரம் பார்த்தீங்கன்னா 2700 அடிக்கு மேலே. எத்தனை ஃப்ளோர் அப்படின்னு கேட்டோம்னா, அதாவது பார்த்தீங்கன்னா 169 மாடி இந்த ஃப்ளோரில் இருக்கு, அதாவது இந்த கட்டடத்தில் வந்து இருக்குது. சரிவா தம்பி, இந்த புர்ஜ் கலிஃபாவுடைய சிறப்பம்சங்கள் அதில் ஸ்பெஷல்லாம் என்னடா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, அதாவது பார்த்தீங்கன்னா இந்த பில்டிங்கில் பார்த்தீங்கன்னா 9 ஸ்டார் ஹோட்டல்ஸ், அதாவது பிரம்மாண்டமான லக்ஸுரியான ஸ்டார் ஹோட்டல்ஸ், ஒரு 9 ஹோட்டல்ஸ் வந்து இந்த பில்டிங்கில் இருக்காமா. அதே போலவே பார்த்தீங்கன்னா ஒரு 30,000 அதிகமான லக்ஸுரி பிளாட்ஸ், அதாவது பார்த்தீங்கன்னா பிரம்மாண்டமான ஆடம்பரமான அரண்மனைகள், ஒரு 30,000 வீடுகள் வந்து இந்த கட்டடத்தில் இருக்குங்களாமா. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த புர்ஜ் கலிஃபாவில் வந்து 79வது ஃப்ளோரில் வந்து மிக பிரம்மாண்டமான ஒரு நீச்சல் குளம் ஒன்று கட்டியிருக்காங்க. இந்த நீச்சல் குளம் தான் பார்த்தீங்கன்னா உலகத்திலேயே வந்து உயரமான இடத்துல இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு நீச்சல் குளமாங்க. அது மட்டும்
மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த 124வது ஃப்ளோரில் வந்து மிக பிரம்மாண்டமான ஒரு சுற்றுலாத்தலமாக வந்து இந்த ஃப்ளோரை வந்து மாற்றி வச்சுருக்காங்க. இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து வெளிநாட்டில் இருக்கக்கூடிய சுற்றுலா பயணிகளை கவர்வதற்காக வந்து இந்த ஃப்ளோரை வந்து ஒதுக்கியிருக்காங்க. இந்த ஃப்ளோரை வந்து நம்ம எல்லாருமே போய் நம்ம இல்லைங்க சுற்றுலா போகிறவங்க வந்து போய் பார்க்கலாமா, அந்த 124வது ஃப்ளோர்லேருந்து அந்த ஹைட்டில் இருந்து ஒட்டுமொத்த துபாயினுடைய அழகு, அப்புறம் அங்கே தெரியக்கூடிய கடல் பாலைவனம் இது மாதிரி அழகெல்லாம் வந்து ரசிக்க முடியுங்களாமா? ஸோ அதுக்கு வந்து எவ்வளோ சார்ஜ் பண்ணுறாங்க அப்படின்னா, நான் படித்த ஆர்டிக்கலில் வந்து ஒரு 30 ஒரு $50 வரைக்கும் சார்ஜ் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி போட்டிருந்தாங்க. அதை நம்பூர் காசுபடியே வந்து ஒரு 3000 ஒரு 4000 வரைக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து 158வது ஃப்ளோரில் வந்து மிக பிரம்மாண்டமான ஒரு மசூதியும் கட்டியிருக்காங்க. ஸோ என்னதான் வந்து இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருந்தாலும் கூட அங்கே இந்தியன் ஒருத்தர் இருக்கணும் இல்லை, என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா பார்த்தீங்கன்னா, அவ்வளோ பெரிய கட்டணமாக இருந்தாலும் கூட எந்த நாட்டில் இருந்தாலும் யார் கட்டினா இருந்தாலும் அங்கே வந்து எங்களுக்குன்னு ஒரு அடையாளம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியாவை சார்ந்த ஒரு பிஸ்னஸ் மேன் வந்து அந்த புரூஜ் கலிஃபோர்னியா 100வது ஃப்ளோரை வந்து 45 crore கொடுத்து வாங்கியிருக்காருங்க. பாருங்களேன் எவ்வளோ கெத்து, எங்கே போனாலுமே நம்ம ஆளுங்க ஏதாவது ஒரு வித்தியாசமாக பண்ண தானே செய்வாங்க, அதே மாதிரி தான் இவரும் பண்ணியிருக்காரு. ஸோ ஆக மொத்தம் பார்த்தீங்கன்னா இந்த ப்ராஜெக்டினுடைய வேல்யூ ஒட்டுமொத்த இந்த புரூஜ் கலிஃபோர்னியாவுடைய வேல்யூ எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம்னா, அதை பார்த்தீங்கன்னா 100,000 crore இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ ரைட், இதெல்லாம் கூட ஒரு பக்கம் இருந்தாலும் கூட இதை கட்டி முடிச்சுட்டு வந்து UAE அதாவது வந்து துபாய் அரசு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அதாவது வந்து இது வந்து நாங்கள் வந்து ரொம்ப குறைந்த ஒரு பொருட்செலவு வந்து கட்டி முடிச்சிட்டோம், அதே வந்து வேறு நாடு கட்டியிருந்தாங்க அப்படின்னா இதோட வந்து 2 செலவு அதிகமாக இருக்கும் அப்படின்னு ஒரு பக்கம் சொல்லியிருக்காங்க. இன்னொரு பக்கம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த புரூஜ் கலிஃபா வந்து இந்தியர்களுடைய உழைப்பு இல்லைனா வந்து இது இல்லை, அவங்களோட உழைப்பினால தான் வந்து இது அப்படி நிற்குது நிமிந்து நிற்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதிலேருந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அதாவது குறைஞ்ச காசுக்கு மாடு மாதிரி உழைக்கிறவங்க இந்தியர்கள் தான்டா அப்படின்ற மாதிரி சொல்லாமல் சொல்கிறானுங்க அப்படின்றது தான் நமக்கு தெரிய வருது. ஸோ என்னதான் இருந்தாலும் கூட வெளிநாட்டுக்கு வேலைக்கு போகிறது அப்படின்றது காசுக்காக போகிறது அப்படிங்கிறது என்னவோ விஷயம், என்ன மாதிரியான விஷயம் அப்படின்றது தெரில. எந்த ஊருக்கு போனாலுமே வந்து காசுக்கேற்ற பணியாரம் தானே அப்படின்றது தான் உண்மை. ஓகே, இந்த வீடியோட எண்டுக்கு வந்துட்டு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா மறக்காம லைக் கமெண்ட் ஷேர் எல்லாத்தையுமே பண்ணி விட்டுருங்க. முதல் முறையாக பார்த்து நீங்கள் நம்ம சேனல் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிடிச்சிருந்தா இப்போ உங்கிறது கிளம்புறது, நான் சதீஷ்.